ஓம் தத்ஷாஜ பத்மகே தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியபிய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அல்லது விபூதி குங்குமத்தை அல்லது பொங்கல் சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரசாதங்களை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு பொதுவாக கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் பிரசாதம் அப்படின்னாலே பிறருக்கு கொடுக்கக்கூடிய சா பிரசாதம் தான் பிரசாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த பெயர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துட வேண்டாம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதாவது தனக்கு அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தான் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களும் வாழணும் பிறரும் வாழணும் மற்றவர்களும் வாழணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படணும் இயற்கையாகவே அந்த மாதிரியான ஒரு தானம் செய்யக்கூடிய குணம் தான் இந்த பிரசாதம் அப்படிங்கிறது வந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து ஆன்மீக சன்னதியில் அடிப்படையாக வச்சுருக்காங்க அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வந்து முன்பின் தெரியாத யாராக இருந்தாலும் அவருக்கு அதாவது உங்கள் கண்ணில் தட்டுப்படுற அந்த மனுஷாளுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து வலது கையால் வாங்குறோம் இல்லையா அது விபூதியாக இருக்கலாம் குங்குமமாக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் துளசியாக இருக்கலாம் புஷ்பமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம வலது கையில் வாங்குகிறோம் வெறுமனே வலது கையை மட்டும் நீட்டாமல் ஒத்த கையை நீட்டி பிரசாதம் வாங்காமல் இரண்டு கைகளை சேர்த்து நம்ம வந்து பிரசாதம் வாங்கணும் அப்படி வாங்கும் இடது கையை கீழே வச்சு வலது கையை மேலே வச்சு அந்த பிரசாதத்தை வாங்குகிறோம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வந்து அதாவது ஒரு விபூதியாக இருந்துன்னு அல்லது குங்குமமாக இருந்துன்னு நம்ம இந்த வலது கையை வாங்கக்கூடிய அந்த விபூதி குங்குமத்தை இடது கையில் போட்டுட்டு அதற்கப்புறம் எடுத்து நம்ம வந்து அந்த விபூதியை வந்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இடது கையை கீழே வலது கை மேலே வச்சு பிரசாதத்தை வாங்குறோம் அது வந்து வணங்குதல் அப்படிங்கிறத விட வாழ்வதற்குண்டான ஒரு ஆதாரமான ஒரு அடிப்படையாக ஒரு சக்தி அந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த குங்கு குங்குமம் அல்லது விபூதி சந்தனத்தை வந்து நீங்கள் இடது கையில் போட்டு அந்த விபூதி எடுத்துக்கக்கூடிய வழக்கத்தை விட்டு அந்த குங்குமம் அல்லது விபூதியை வந்து அடுத்தவங்க கிட்டே கொடுத்து உங்கள் கூட உள்ளவங்க கிட்டே கொடுத்து அதிலிருந்து நீங்கள் வந்து அந்த விபூதி வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் அல்லது விபூதி வைக்கக்கூடிய அல்லது குங்குமம் வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தில் வந்து வெறுமனே இடது கையை வெறுங்கையாக பயன்படுத்தாமல் அதுக்கு மேலே வந்து ஒரு அரச இலை வச்சுக்கலாம் அல்லது வெத்தலையை வச்சுக்கலாம் அல்லது வந்து வாழை இலையை வைக்கலாம் இது உங்களுக்கு எது சௌரியமோ அது கிடச்சி வச்சா இன்னும் அதிகபட்ச ஆன்மீகமான உத்தமமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே இடது கையில் இந்த மாதிரி அரச இலையோ அல்லது வாழை இலையோ அல்லது வெத்திலையோ கிடைக்காம இருந்தது அப்படின்னா ஒரு பேப்பராவது சின்ன பேப்பரையாவது கட் பண்ணி அந்த உள்ளங்கையில் இடது உள்ளங்கையில் வச்சு அது மேலே இந்த விபூதி சந்தன குங்குமத்தை கொட்டி அதுக்கப்புறம் அதை நீங்கள் உபயோகப்படுத்துறது சிறப்பானதாக இருந்துகிட்ருக்கோம் வெறுமனே வழிபாடு வெறுமனே பிரசாதம் வெறுமனே பிரார்த்தனை அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கடைப்பிடிச்சு பாருங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய அதாவது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட நன்மைகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அனைவராலும் உணர முடியும் உங்கள் ஜாதகத்தில் எந்த திசை நடந்துகிட்டு இருந்தாலும் எந்த மாதிரியான யோகம் வந்துகிட்டு இருந்தாலும் எந்த மாதிரி மாதிரியான பாவம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அதையும் மீறி ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையை நீங்கள் சந்திக்க முடியும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் அது விபூதியாக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் குங்குமமாக இருக்கலாம் இந்த விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது நல்லது கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் அதாவது பொங்கலாக இருக்கலாம் புளியோதரையாக இருக்கலாம் வெண்பொங்கலாக இருக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த பொங்கலை வந்து அந்த புளியோதரை வந்து மற்றவர்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அதே மாதிரி கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி சந்தனம் குங்குமம் இந்த வெண்பொங்கல் அல்லது புளியோதரை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டு அர்ச்சகர் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி சந்தன குங்குமத்தை அல்லது புளியோதரை வெண்பொங்கல் சம்பந்தப்பட்ட அந்த பிரசாதத்தை வந்து வீட்டில் கொண்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில் எண்ணி நாட்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு நல்ல மனநிலை கிடைக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அல்லது தைரியம் அல்லது சின்ன அளவில் அதிருப்தியான இருந்தால் கூட அந்த அந்த ஏழு நாட்களுக்கு ஒரு சின்ன திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உணர முடியும் அதனால் எந்த கோயிலில் பிரசாதம் கொடுத்தாலும் அந்த பிரசாதத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உணர்ந்து வச்சுருக்கணும் வீட்டில் வைக்க வச்சிருக்கக்கூடிய அந்த பிரசாதம் அது புஷ்பமாக இருக்கலாம் சந்தனம் விபூதி குங்குமமாக இருக்கலாம் இந்த சந்தனம் விபூதி குங்குமெல்லாம் மாத கணக்கில் இருந்துகிட்டு இருந்தாலும் கெட்டு போகாது நல்லது அதுவே ஒரு துளசியாக இருந்துட்டு வைங்களே அல்லது புஷ்பமாக இருந்தது அப்படின்னா அது வெத்தலை பார்க்க இருந்தது அப்படின்னா மூன்று நாட்களுக்கு மேலே பூஜை இறையில் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் நிறைய பேர் பூஜை இறையில் வந்து சாமி கொடுக்கக்கூடிய அதாவது கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வச்சுட்டு அடுத்த வாரம் வாரம் பூஜை கும்பிடும் பொழுதோ அல்லது அடுத்த வாரம் பூஜை பண்ணும் பொழுது தான் அதை சுத்தப்படுத்துகிறாங்க சில பேர் மாதக்கணக்கில் சுத்தப்படுத்தாமல் விட்டுறோம் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த அர்ஜனை செய்யப்பட்ட வெத்தல பாக சம்மந்தப்பட்ட அல்லது வந்து கோயில் பிரசாதம் புஷ்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு காஞ்சி போகக்கூடாதுங்க காஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும் அதனால தான் ஒரு ஹோமம் செஞ்சாலும் ஒரு யாகம் செஞ்சாலும் ஒரு கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் இருந்தாலும் ஒரு பூஜை பண்ணாலும் மறுபூஜை அப்படிங்கிறது மூன்று நாட்களுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க ஆன்மீக விதிகளில் அந்த விதியை பொறுத்தளவுக்கு மூன்று நாள் கழித்து கோயில் கொடுக்கக்கூடிய அந்த வெத்தலை சம்மந்த

பத்திரை சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் யானை எவ்வளவு தான் பெரிய உருவமாக இருந்தால் கூட அந்த யானையுடைய காதல உருவத்திலே சிறுசாக இருக்கக்கூடிய ஒரு எறும்பு போனதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட பெரிய உருவம் அந்த யானை கூட சுருண்டு விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய பிரார்த்தனை வச்சிருந்தாலும் வருஷ கணக்கில் பிரார்த்தனை இருக்கலாம் வார கணக்கில் பிரார்த்தனை இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிரார்த்தனை இருக்கலாம் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்குண்டான தருணங்கள் வந்து ஒரு சில கரணங்களுக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இருந்துட்டு இருக்குதுங்கிற ஒரு யதார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது எந்த கோயில் இருந்தாலும் எடுத்துட்டு பெறலாமான்னு கேட்டிங்கனா எந்த கோயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சன்னதிநாதல கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வந்து மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதான் பொதுவான விதியா இருந்துருக்குது இதுவே நவக்கிரக சன்னதிநாதன்னு வெங்களே நவக்கிரக கோவிலா இருந்தாலும் அது கோவில்தான் நவக்கிரக கோவிலல கொடுக்கக்கூடிய விபூதி சந்தன பிரசாதமா இருந்தாலும் சரி வேறு வகையான வெண்பொங்கல் சம்பந்தப்பட்ட பிரசாதமா இருந்தாலும் சரி இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரசாதங்களா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஏற்படுத்திக்கணும் கொள்ளணும் சுக்கிரபகவான் கோவிலா இருந்தாலும் சரி சூரிய பகவான் கோயிலா இருந்தாலும் சரி குரு பகவான் கோயிலாக இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து அந்த இடத்துல வந்து முன்பின் தெரியாத மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கத்தை நிச்சயமாக வச்சுக்கணும் கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி சந்தன குங்குமத்தை வந்து நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் நவக்கரக கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி சந்தன குங்கும பிரசாதத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கான ஒரு சக்தி அது உங்களுக்கான ஒரு யோகம் உங்களுக்கான ஒரு தருணம் இருக்கும் இல்லையா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த தருணங்களும் யோகங்களும் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நவக்கரக கோயிலில் பண்ணக்கூடிய அர்ஜனையாக இருந்தாலும் சரி நவ கிரக கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக இருந்தாலும் சரி நவக்கரக கோயிலில் கொடுக்கக்கூடிய வேறு வகையான புஷ்பங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சில விதிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த நவக்கிரக கோயில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கு அனுக்கிரகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மாதிரி நவக்கிரக கோயிலில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு அந்த பிரசாதத்தை வந்து அங்கே இருக்கிற மற்றவாருக்கு கொடுக்கலாம் அல்லது வழியில் வீட்டுக்கு வந்து சேருவதற்குள்ள வழியில் இருக்கக்கூடிய வேறு மக்களுக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இதுவே சனீஸ்வர பகவான் கோயிலில் வந்து கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் சனீஸ்வர பகவான் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு கிடையாதுங்க கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம் ஆனால் நம்ம உபயோகப்படுத்துறதை விட மற்றவங்கள் அதிகமாக உபயோக உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பிரசாதத்தை வந்து தானம் செய்யணுங்கிற விஷயத்தை ஆன்மீகம் சொல்லி வச்சுருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஆலய தரிசனம் பாவ விமோசனம் அப்படிங்கிற அடிப்படை ஆன்மீகத்தையும் பதிவு செய்து ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்